தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துக்கு 1771 புதிய பேருந்துகளை வாங்க முடிவு செய்துள்ள அரசு அதற்காக ஒப்பந்த புள்ளிகளை கோரியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு போக்குவரத்து கழகங்களில் பற்றாக்குறையை போக்க 1771 புதிய பேருந்துகளை வாங்க அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக தமிழ்நாடு அரசு போக்குவரத்துத்துறை ஒப்பந்த புள்ளிகளை கோரியுள்ளது. புதிதாக வாங்கப்படும் பேருந்துகளில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்துக்கு 402 பேருந்துகளும் விழுப்புரம் மண்டலத்துக்கு 347 பேருந்துகளும் பிரித்து வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சேலம் மண்டலத்துக்கு 303, கோவை மண்டலத்துக்கு 115, கும்பகோணம் மண்டலத்துக்கு 303 என புதிய பேருந்துகள் ஒதுக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. மதுரை மண்டலத்துக்கு 251 பேருந்துகளும் நெல்லை மண்டலத்துக்கு 50 பேருந்துகளும் பிரித்து வழங்கப்பட உள்ளதாக போக்குவரத்து கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.